இந்த வீடியோவில் மொத்தமாக ரெண்டு நியூஸை பற்றி பார்க்க போகிறோம் முதல் நியூஸ் என்னென்னா இப்போ ரீசெண்டாக மணிமேகலை அவங்க வாழ்க்கையில் நடந்த பல சுவாரசமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க பேசும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடவுள் புண்ணியத்துல வாழ்க்கை ஒரு மாதிரி நல்லா போயிட்டுருக்கு பிஎம்டபிள்யூ கார் ஒன்று தான் வாங்கினோம் ஒரு பைக் வாங்கினோம் அவ்வளவுதான் வேறு எதுவும் புதுசாக வாங்கலை பைக் வாங்கினோம் பூஜை போட்டோம் ரீல்ஸ் போட்டோம் ஈஸியாக போனோம் பொதுவாக நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுவோம் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க நகைச்சுவை என்னோட ஜானர் கிடையாது எனக்கே தெரியாமல் அது அமைஞ்சிருச்சு இது மாதிரிலாம் எனக்கு பண்ண வருமானு எனக்கே தெரியல முதல் சீசனில் நான் ரொம்ப அமைதியாக இருந்தேன் ரெண்டாவது சீசன் மூணாவது சீசனில் தான் எனக்கு கூட இருக்கக்கூடிய திறமை வந்து எனக்கு வெளில வந்துச்சு கோயம்புத்தூரோட ஏர்போர்ட்டில் வந்து ஒரு மணி நேரம் தூரத்தில் புதுசாக ஒரு வீடு ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கோம் அங்கே போய் செட்டில் ஆக போகிறதுல போனவங்க தான் தான் வீடே கட்டுறோம் ஹுசைன் வந்து என்னை லவ் ஜிகாத் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க ஹுசைனை நான் திருமணம் பண்ணிக்கிட்டதால் நான் மதம் மாறினதான் சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் நான் மணிமேகலை தான் ஜெயம் மாஷா அல்லா ஏசப்பா எனக்கு எல்லாமே ஓகே தான் எல்லாம் ஓகே அப்படிங்கிறது வெறும் வாய் வார்த்தை கிடையாது அதனால தான் நாங்கள் இப்போ வரைக்கும் கணவன் மனைவியாக இருக்கோம் இவர் கூட நான் நிறைய ஃபோட்டோ போட்டிருக்கேன் அவரோட நான் நிறைய கோயில் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன் ரம்ஜானுக்கு இவர் கூட இருந்ததை விட கோயிலுக்கு நாங்கள் போன ஸ்டில்ஸாக அதிகமாக பார்த்துருப்பீங்க எல்லா ஃபோட்டோவும் இன்ஸ்டாகிராமில் இருக்குது கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நாலு ஆனால் எப்படி இருப்பீங்கன்னு பார்க்கலாம் பத்து வருஷம் ஆனால் எப்படி இருக்கீங்க பார்க்கலான்னு ஒரு ஒரு வருஷமும் அவங்க அதிகரிச்சு தான் போயிட்டுருக்காங்களே தவிர எழுபது ஆனாலும் வயசானால் எப்படி இருப்பீங்கன்னு பார்க்கலான்னு சொல்லுவாங்களே தவிர அப்படி பேசுகிறவங்கள பற்றி நான் கவலைப்படுறது கிடையாது நான் மணிமேகலையாக தான் இருக்கேன் என்னோட கணவர் எனக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்காரு இதை பற்றி யாரும் கவலைப்படாதீங்க என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் மணிமேகலை தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்களை மணிமேகலை ரொம்ப எமோஷனாக பேசியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க பிரபல தெலுங்கு நடிகர் நடிகர்களுடைய சிரஞ்சீவியோட தம்பி நாகபாபோட மகள் தான் நிகாரிக்கா ஒக்க மனசு அப்படிங்கிற தெலுங்கு படம் மூலிமா தான் இவங்க வந்து சினிமாவுக்கு வந்தாங்க தமிழில் விஜய் சிறுமுடிப்பை வெளிவந்த ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷத்துலேருந்து பத்தொன்பதாவது வருஷம் வரைக்கும் அஞ்சு படங்கள் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தொலைக்காட்சி உடல்கள் அப்பப்போ நடிச்சிருந்தாங்க இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் டிசம்பர் மாதம் சைத்தன்யா அப்படிங்கிற கல்யாணம் நடந்துச்சு இந்த திருமணம் மிகப்பெரிய அளவில் நடிகர் சிரஞ்சி தலைமை நடந்துச்சு அப்படிங்கிறது கவனிக்க வேண்டியது இந்த நிலையில் கடந்த சில மாசங்களாக இவரும் அவங்க கணவரும் பிரிஞ்சு வாழ்றதா ஒரு செய்தி ஒன்று பரவி வந்துட்டுருக்கு அதே நேரத்தில் நிகாரிகா தரப்பில் அந்த செய்திக்கு எந்த மறுப்பும் தெரிவிக்கலை இப்படி இருக்கும்போது இப்போ கிடச்ச ஒரு தகவல் படி நிகாரிகா அப்புறம் சைத்தன்யா இவங்க ரெண்டு பேருமே சட்டப்படி பிரியர் தான் முடிவு பண்ணியிருக்காங்களாம் இவங்க ரெண்டு பேருமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து விவாகரத்துக்கு ஒத்துக்கிட்டதால கூடிய சீக்கிரம் அவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இதுக்காக அவங்க வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாட்கள்லாம் அவங்க பிரிஞ்சிருவாங்க ஒரு அதிர்ச்சந்தி வந்திருக்குது இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க